எல்லோருக்கும் வணக்கம். ஜானாஸ் கிச்சன் உங்களை வரவேற்கிறது. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் என்ன என்று நாம் இதில் விலவரியாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை நமது சேனலுக்கு கொடுங்க. வாங்க நாம் நம்ம பதிவுக்குள்ளே போய் என்னங்கிறத பார்ப்போம். தை மாதம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான மாதம். அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை, முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூசம், முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த தை அமாவாசை வழிபாடு ஆகிய பல முக்கியமான விசேஷ தினங்கள் இந்த மாதத்தில் தான் தருகி வருகின்றன. தை மாதத்தில் வரும் விழாக்களை பற்றியும் விசேஷங்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். 14/1/2022 அன்று தைப்பொங்கல் தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் விழா. தைப்பொங்கல் இந்த நாளில் உழவு தொழிலுக்கு உதவிய சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் தினத்தன்று அறுவடை செய்த புத்தரிசி கொண்டு பொங்கல் செய்து வழிபடும் பண்டிகை இது. 15/1/2022 அன்று மாட்டுப்பொங்கல் உழவனுக்கு உற்ற தோழனாக விளங்கும் கால்நடைகளை கொண்டாடும் விதமாக மாட்டுப்பொங்கல் அனுசரிக்கப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று உழவனுக்கு உதவிய தங்களது கால்நடை செல்வங்களான ஆடு மாடுகளை குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்து படையலிட்டு வழிபடுவது வழக்கம். பொங்கல் மட்டுமல்ல, பிரதோஷம் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நேரம். பிரதோஷ காலம் இந்த மாதம் வரும் இரு பிரதோஷ தினங்களிலும் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கினால் துன்பங்கள் யாவும் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கை. 16/1/2022 அன்று காணும் பொங்கல் தை 3 கொண்டாடப்படும் பண்டிகை. காணும் பொங்கல் பெரியோர்களை சென்று சந்தித்து ஆசி பெறுவது, புதிய இடங்களுக்கு சென்று மகிழ்வது ஆகியன இன்றைய தினத்தின் சிறப்பாகும். கிராமங்களில் உரியடித்தல், ஏறு தழுவுதல், வழக்கு மரம் ஏறுதல் ஆகிய பாரம்பரிய மிக்க விளையாட்டுகளுடன் கூடிய திருவிழாவாக கொண்டாடப்படும். அடுத்தது தை மாதம் 4 பௌர்ணமி, ஜனவரி 17/2022 அம்பிகையை பூஜை செய்வதற்கு பௌர்ணமி உகந்த தினமாகும். நிறைமதி நாளான இன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் அம்பிகையின் பரிபூரண அருளை பெற முடியும். தை மாதத்தில் வர பௌர்ணமி மட்டுமல்ல, எல்லா பௌர்ணமி விரதம் இருந்தால் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தை 5 தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை 2022 அன்று தைப்பூசம் மட்டுமல்ல, ராமலிங்க சுவாமி ஜோதி ரூபமும் காணலாம். பூஷம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாளில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். தைப்பூச நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட முருகன் அருளால் முக்தி பேறு கிட்டும் என்பது ஐதீகம். தை 18/31 திங்கக்கிழமை அன்று அமாவாசை வருகிறது. அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை வழிபட உகந்த நாள். அமாவாசை, ஆடி, புரட்டாசி மற்றும் தை அமாவாசை தினங்கள் முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாகும். இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டியது அவசியம். இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானமும் செய்து வழிபட முன்னோர்களுடன் ஆசியுடன் இறையருளும் கிடைக்கும். வருகிற தை மாதம் 26 ரதசப்தமி செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது. தை மாதத்தின் முதல் நாளில் தன் வடதிசை பயணத்தை தொடங்கும் சூரியன் தை அமாவாசைக்கு பின் வரும் சப்தமி திதியிலிருந்து தான் தன் ஒளி கிரகணங்களுக்கு வெப்பத்தை கூட்டுகிறான் என்பது ஐதீகம். இந்த நாளில் எருக்க இலைகளை தலையில் வைத்து குளித்து சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். பிதற்களை படுவதற்கும்
உகந்த நாள் இது. வழி வறியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் நன்மை உண்டாகும் என்பது ஐதீகமாக உள்ளது. பிப்ரவரி 9 தை 27 தைக்கீர்த்திகை. இன்று தைக்கீர்த்திகை முருகனுக்கு உகந்த நாட்களில் இன்றியமையாத நாள். அதிலும் செவ்வேலனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இவ்வருடத்தின் கீர்த்திகை அமைந்ததும் உத்ராயண காலத்தில் கீர்த்திகை வருவதும் மிக சிறப்பு. ஆன்மீகத்தில் ஒரு ஆண்டினை உத்ராயணம் தட்சாயணம் என இரண்டாக பிரிக்கின்றனர். ஆடி முதல் மார்கழி வரை இருக்கும் 6 தட்சாயணம் என்றும் தை மாதம் முதல் சனி ஆணி வரை இருக்கும் 6 உத்ராயணம் எனவும் பிரிக்கப்படுகிறது. உத்ராயணம் என்றால் வடக்கு புறமாகவும் சூரியன் சஞ்சாரம் இருக்கும். மங்களகரமான காரியங்களை செய்ய உத்ராயணமே சிறந்த காலம். இறப்பது கூட உத்தராயணத்தில் நிகழ்ந்தால் நற்கதி கிடைக்கும். எனவே தான் தட்சியான காலத்தில் பாரத போர் நிகழ்ந்தபோது அடிப்பட்டு கீழே விழுந்த பீஷ்மர் தான் இறப்பதற்காக உத்ராயண புண்ணிய காலம் வரும் வரை காத்திருந்து உயிர் நீத்தார். உத்ராயண புண்ணிய காலம் தை மாதம் தொடங்கிறது என்றால் இம்மாதத்தில் வரும் கீர்த்திகை வாழ்வு செழிக்க எத்தனை பாக்கியம் வாய்ந்தது என்பதை மெய் அன்பர்கள் உணர வேண்டும். அதனால்தான் இக்காலம் துவங்குகிற தை மாதத்தை போற்றும் வகையில் முன்னோர்களால் சொல்லப்பட்ட வாசகம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதாகும். தை கீர்த்திகையில் விரதம் இருந்து வள்ளி மணாலனை வழிபட்டால் குறைகள் அனைத்தும் தீரும், நினைத்தது நடக்கும் என்று சிவபெருமானே வாக்குறுதி அளித்ததாக கூறுவர். அடுத்தபடியாக தை வெள்ளிக்கிழமைகள் வரும் காலத்தில் முதல் வெள்ளியில் பிள்ளையாருக்கு கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி ஒருவேளை அன்னமிட்டு விரதம் இருந்தால் அதற்குரிய பயன்கள் எதுவுமே கிடையாது. நாம் நினைத்த காரியத்தை கணபதி செய்து வைப்பார். 2 வெள்ளிக்கிழமை மாவிளக்கு வழக்கம் இருந்தால் மாவிளக்கு மாவி ஏற்றி அம்பிகையை வழிபட்டால் எந்த காரியமும் நிறைவேறும் என்பது. இப்படி நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமைகளிலும் சரி, ஆடி வெள்ளியாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவேளை உணவு அறிந்துவிட்டு அம்பிகையை வழிபட்டால் நாம் எப்பேற்பட்ட காரியங்களையும் அம்பிகையானவள் நிறைவேற்றுவாள் என்பது ஐதீகம். இதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இத்துடன் இம்முறையாடலை முடித்து கொள்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் ஜானாஸ் கிச்சனிலிருந்து விடைபெறுகிறேன். ஜானாஸ் கிச்சனுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நமது சேனல் கொடுங்க. நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.